இன்றைக்கு லைவ்ல உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காய் வாய்ப்புக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். பேண்டமிக் டைம், டஃப் டைம், லாக்டவுன் காலகட்டங்கள், தேசம் முழுவதுமே முழுமையாக முழு ஊரடங்கு என்கிற அனுபவத்தின் கீழாய் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். ஆனாலும் ஆன்லைனில் நம்ம கூடி ஆராதிக்கும்படியாக இந்த எடுக்கிற முயற்சியை கர்த்தர் கனம் பண்ணுவாராக. திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்களும் கோவையிலும் அவினாஷ்டமியோடுமாக மூன்று நாட்கள் நமக்கு விசேஷித்த ஆராதனைகள் உண்டு. காலை 6:30 முதற்கொண்டு 7:30 வரை, 7:30 முதற்கொண்டு 9:00 வரை அவினாஷி சபையிலும், பின்பாக செவ்வாய்க்கிழமை காலை 6:30 முதற்கொண்டு 7:30 வரை கோவை சபையிலும், புதன்கிழமை 6:30 முதற்கொண்டு 7:30 வரை நம்முடைய ஈரோடு சபையிலுமாக நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய், இந்த லைவ்ல நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்க இந்த வாய்ப்பை நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமைகள் இஸ் வர்ஷிப் இன் அவர் ஹோம் பிளேஸ். நம்முடைய வீடுகளிலே வந்து ஆங்காங்கே பயபக்தியுடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். எல்லா கண்களையும் முன்னோடு கூட பாடி ஆராதிக்க நம்முடைய அன்பு ஊழியர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. நம்ம பிரதர் மில்டன், பிரதர் ஆலிவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் தேவனை ஆராதிக்க போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அமர்ந்து கொள்ளுங்க. முக்காடுகள் சரியாக இருக்கட்டும். நமது வீடு தானே விளையாட்டு தானே விடாமல் சமூகத்தில் பயபக்தியோடு சபையில் தேவனை ஆராதிக்கும்படி கத்திருக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நோக்கி பார்க்கிறேன். உடைய அன்பிற்காய், இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய், தயவுகளுக்காய், பிரசன்னத்திற்காய், இந்த டஃப் பேண்டமிக் டைம்ல COVID-19 தொற்று தேசம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்களில அதுவே டோட்டல் லாக்டவுன் என்று சொல்லி எங்க தேசம் முழுவதும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் வீடுகளில இருந்துமை ஆராதிக்க துதிக்க ஒருமனப்பட்டு காத்திருக்க உதவி செய்வீராக. பாடுபோது கிருபை இருக்கட்டும், வசன தியானங்கள் வெளிப்பாடுகள் நன்மையா இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபை எங்களை பலப்படுத்தட்டும், வசனம் எங்களை பலப்படுத்தும். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு. வசனத்தை சார்ந்து கொள்ள உதவி செய்வீராக. பாடி துதித்து ஆராதித்து அன்றுவரை வசனங்களை தியானித்து புறப்பட்டு புது பலத்தோடு இந்த வாரம் முழுவதும் தேவ நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாமே, ஆமென். நாம் சில பாடலை பாட போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. இந்த நாளில் ஜீவனோடு எங்களை வைத்த தேவக்காய் நன்றி என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ரபா ரபா லபா. எல்லாரும் வைத்து மான்கள் நீரோடையோ ஜிப்பது தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் துதி பார்க்கிறரா, உம்மை நான் என்றும் என்றும் சோத்தரிப்பேன், நீரின் தேவன். ஹல்லேலூயா. தெரிஞ்ச பாடல் கண்ணில் தட்டி ஆண்டு நன்றி சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தோம்.
Adiyurai
சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவாராகவே. ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், தோற்று போவதில்லையே. எனக்கு தோல்வி ஒன்றுமில்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. அந்த பாஷையிலோடு ஒரு அபிஷேகத்தோடு சொல்லுங்க.
ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா எனக்கு தந்திடுவார் ஏக்கம் எல்லாமே எப்படி நிறைவேற்றுவார் இதயம் விரும்புவதே எப்படி நிறைவேற்றுவார் ஏக்கம் எல்லாமே எப்படி நிறைவேற்றுவார் ஜெயம் இருப்பே இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே தோற்று போவதில்லையே ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே நாமத்தில் ஜெயம் உண்டு கடவுளுக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு கரத்தட்டி இயேசு நாமத்தில் சொல்லு பயமில்ல பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே அல்லேலூயா எனக்கு பயத்தின் ஆவி தராதபடி அன்பின் ஆவியை தருக தேவாதி தேவனை நாம் உயர்த்திருக்கிறோம் அவருடைய கண்ணை மூடி வானத்தை ஆண்டு பார்த்து சொல்லுங்க என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை என்னோட தோல்வியில் குறித்து பயம் இல்லை சாத்தான் எனக்கு என்ன செய்ய முடியும் ஆண்டவரே நீ என் பச்சத்தில் இருக்கும் போது ஒன்றுமே நினைக்காதே எல்லாரும் பயமில்ல பயமில்லை ஜெயம் ஜெயம் தானே உங்க சத்தம் உயர்த்தி பயமில்ல பயமில்லை ஜெயம் ஜெயம் தானே நல்ல கல்ல தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம் ஹாலேலூயா இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிப்போம் மேன்மேற்ப நீர் தானையா எனக்கு எந்த குறைவில்லை நான் என் கலங்கணும் என் ஆயனின் இருக்கையிலே இந்த பாடலை தெரிஞ்சவள் என்னோடு கூட பாடி நன்றி சொல்லுவோம் இன்னேச நீதானையா எனக்கு ஒன்று குறையே இல்லை நீர்தானையா எனக்கு ஒன்று குறையே இல்லை நான் என் கலங்கனும் என் ஆயன் இருக்கையிலே சொல்லுங்க நான் என் கலங்கனும் என் ஆயன் இருக்கையிலே நீர்தானையா எனக்கு இந்த குறையே இல்லை நேச நீர்தானையா எனக்கு இந்த குறையே இல்லை நான் என் கலங்கனும் என் நாயன் இருக்க
जन विवानी महिमे आत्मेटे आपत् तूक सुमक्रीर आवीपे कलंगानीसानूरे निश्चय 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 कलंगानुरे आराधने
நம்மை கடந்து போகும்படி தேவன் உதவிச்சுவார். ஆவியானவர் ஒப்பு கொடுங்க. இன்னால இருக்கிற அறையில இருக்கிற வீட்டில ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். நல்ல கரணை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் இருக்கிற இடத்தை துதிக்கும் போது ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். இருளங்களை விட்டு நீங்கும், நீங்கட்டும். இருளங்களை விட்டு அகற்று போகட்டும். இயேசுவின் ராஜ்யம் வரும்போது, உம்முடைய மகிமைகளுடைய கூடாரத்தில் இறங்கும் போது, இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகட்டும். எல்லாரும் எல்லாரும் கரணை தட்டி நன்றி. இன்னேசர் நீர்தானையா, எனக்குண்டு குறையே இல்லை. இன்னேசர் நீர்தானையா, எனக்குண்டு குறையே இல்லை. கண்களை முடிக்கரங்களை மேல உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவரால் நான் மதில்களை தாண்டுவேன், அவரால் நான் சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய ஆண்டவர். மரண பரியந்தம் வழிநடத்த போதுமான தேவனாயிருக்கிறார். கண்ணில் முடிக்கிறல மேல உயர்த்தி நல்லவரே, விசார்ந்து வாழ உதவி செய்யும். உமையே சார்ந்து வாழ கிருபை பாராட்டும். ஜபத்திலும் ஆராதனையிலும் வேத வாசிப்பிலும் கத்திரை அன்பு கூறுதலிலும் நற்கிரியைகள் செய்வதிலும் நிலைத்திருந்து வாழ உதவி செய்யும். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நாங்கள் போவதில்லை. சத்ருவின் தந்திரங்களை மேற்கொள்ள உதவி செய்யும். அதிக அதிகமாய் ஜபத்தில் தரித்திருக்க தேவநாமத்தை உயர்த்த கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இந்நாட்களிலே நல்ல அதிசயங்களை காணப்படுவாராக. இந்த டஃப் பேண்டமிக் டைம் 2022 நேரலையிலே சந்திக்கும்படியாய், நேரலையிலே ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இன்னைக்கு அநேக இடங்களில் இந்த வாய்ப்புகள் இல்லை, ஆனாலும் கிருபையை நம்முடைய சபைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் 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 விளையாட்டாகவோ இல்லை பொழுதுபோக்காவோ பார்க்காதபடி கத்தர் கொடுத்த இந்த 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 வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை சரியாய் பயன்படுத்திக் கொள்வோம். நாட்கள் உண்டோடி கொண்டே இருக்கிறது, காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆமாம், மனிதர்கள் மறைந்து கொண்டே இருக்கிறாங்க, மரண ஓலைகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் தேவன் சுகபல ஜீவனை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆராதிக்க நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. தேவனுடைய கிருபை நம்மை பலப்படுத்துவதாக. எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. குடும்பமாய் ஒரே இடத்துல அமர்ந்து நல்ல சேர் போட்டில் நல்ல ஒரு பாயை கூட நீங்கள் விரித்து அமர்ந்து அப்படியாக பொறுமையோடு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஆராதிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே தேவனுடைய அனுக்கிரகத்தின் கரத்தை நீங்கள் உணர முடியும். ஒருமனப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் இயேசு இறங்கி வருகிறார். ஆமாம், ரெண்டோ மூன்றோ பேர் ஒருமனப்படுற இடத்துல நான் வருவேன் என்று சொன்னார். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே இறங்கி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம், கர்த்தர் நமக்கு கொடுத்த கீவேர்டு, கர்த்தர் நமக்கு முன்பாக நிறுத்தின விஷயம் நாம் அறிந்திருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் சங்கீதம் 18 அதன் 28 18 என் இருளை வெளிச்சமாக்குகிற ஆண்டவர். ஆமா, வெளிச்சம் என்று சொன்ன உடனே வேதத்தில் அநேக வெளிச்சம் பின்பாக பிரசங்கிப்பாங்க. இந்த நாளில் உங்களோட கூட லைவ்ல பேசும்படியாய் வெளிச்சம் என்பதை நான் வசனம் என்று நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். வெளிச்சம் இஸ் ஈக்குவல் டு வேர்ட் ஆஃப் காட், வசனம். அதற்கு ஆதாரமாக திருப்பிக் கொள்ளுங்க, 119 119 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆகவே வெளிச்சம் என்பது வசனம் என்று குறிக்க முடிகிறது. என் கால்களுக்கு தீபம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆக வசனம் இஸ் ஈக்குவல் டு வெளிச்சம், விளக்கு என்று சொல்ல முடியும். இப்போ நீங்க வாக்குத்தம் வசனம் வாசிங்களேன், அவர் என் விளக்கை ஏற்றுவார்,
அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர். என் தேவனாகிய கர்த்தர். என் இருளை வெளிச்சமாக்கு. அப்படி சொன்னா இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில வசனம் இல்லை என்று சொன்னால் தேவன் அந்த வசனம் என்கிற வெளிச்சத்தினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இது வரைக்கும் வெளிச்சம் உண்டாகவே இல்லை, வெளிச்சம் இல்ல இருள். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். எப்படியா தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். அப்ப வெளிச்சம் என்றால் வேத வசனம் என்று சொல்லுங்க. சங்கீதம் மீண்டும் வாசிங்களேன். அப்ப விளக்கில் தீபம் உண்டு, அந்த தீபத்தை கர்த்தர் ஏற்றுக என்று சொன்னால் வசனத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில ஏற்றி வைக்க போகிறார். அடுத்து எப்படியா என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கும். அவைகள் உன் பாதைகளுக்கு எப்படி இருக்குமா வெளிச்சம். இதுவரைக்கும் வேத புஸ்தகத்தை நேசிக்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த புதிதாக ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். வேத புஸ்தகத்தை அதிகமாய் நேசிக்க, வாசிக்க, அதை அபியாசிக்க, அதை படிக்கிற நல்ல இருதயத்தை கத்த கொடுக்க போகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல போறீங்க. 2022 முடியும் போது திருச்சபை மக்கள் நீ சொல்லுகிற ஒரு காரியம் உண்டாயிருக்கும். இந்த வருஷம் நல்லா என்னால பைபிள் வாசிக்க முடிஞ்சது, நல்ல வசனங்களை தியானிக்க எனக்கு முடிந்தது. இடைவிடாமல் முன்பு நான் ஜெபி நான் வாசித்துக் கொண்டிருந்தேன், கொஞ்ச நாள் இடையில விட்டுட்டேன். ஆனா திரும்ப வேதத்தை வாசிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லணும். எந்தெந்த வீடுகளில சத்திய வசனம் வாசிக்கப்படாமல் இருக்கிறதோ இப்பொழுது அந்த தீபத்தை தேவன் ஏற்றி வைக்க விரும்புகிறார். எந்தெந்த வீட்டில் ஒரு இருள், வசனம் இல்லை என்கிற இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வசனம் என்கிற வெளிச்சத்தை தேவன் இப்பொழுது அனுப்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லணும். நல்ல ஆமென் சொல்லணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தினாலே இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் இப்பொழுது ஒரு புதிய வெளிச்சம். அது என்ன வெளிச்சமா? வசனம் என்கிற வெளிச்சம் இப்பொழுதே உண்டாவதாக. வசனம் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை உண்டாயிற்று, அந்த வார்த்தை வெளிச்சமாய் இருந்து கரங்களை உயர்த்தியாம. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் இந்த சத்திய வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இயேசுவே நமக்கு வெளிச்சம், இந்த வசனமே நமக்கு வெளிச்சம். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லணும். இந்த வசனத்தை வாசிக்காதவன் இயேசுவை நேசிக்காதவன். இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வசனங்கள் வாசிக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது, வேதத்தை வாசிக்காமல் இருக்கவே முடியாது. எவ்வளவு துதி முக்கியமோ அதை விட அதிகமாய் முக்கியம் வேதத்தை வாசிப்பது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தை எவ்வளவு அதிகமாய் வாசிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்க பிள்ளைகள் உங்களை பார்க்கணும், அப்பா அம்மாவை பைபிள் ரீடரா பார்க்கணும். வேதத்தை உட்கார்ந்து வாசிக்கிற நல்ல தகப்பனும் தாயுமாக உங்க பிள்ளைகள் பார்த்தால் நிச்சயமாகவே பின் நாட்களில அவர்களும் வேதத்தை வாசிக்கிற தலைமுறையாக மாறிவிடுவார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லணும். நல்ல ஆமேன் சொல்லணும். உங்களுக்கு ABCD எந்த லாங்குவேஜ்ல எழுத்துக்களை தேவன் கற்றுக் கொடுத்திருப்பான்னு சொன்னா ஏதோ உலக காரியங்களை படித்து கல்வியறி உலக கல்வி மேதையை வாழ்ந்திருக்க முடியாது. மாத்திரமல்ல சத்திய வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்திருக்கிறார். ஆமா, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும், நான் டிகிரி படிக்க வைப்பேன், இன்ஜினியரிங் படி வைக்கவேன், எவ்வளவு பெரிய அறிவாளியா நீ மாறினாலும் இந்த வேதத்தை வாசிப்பதை விட்டுவிடவே கூடாது. இந்த வேதத்தை வாசிக்க 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 அது உன்னுடைய பாதைகளுக்கு தீபமாய் இருக்குமா? அது உன்னுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் இருக்கும். சத்திய வேத வசனம். இந்த வசனத்தை வாசித்தவங்க யாரும் தோற்று போகவே இல்லை. வசனத்தை வாசித்த எல்லாரும் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள். வசனத்தை வாசித்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த வசனம் நம்மை விடுவிக்கிற ஒன்று. இந்த வசனம் படிக்க 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 என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் வரும். என்ன வருங்க? நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் வரும். இந்த வசனம் ஒவ்வொரு வசனம் வாசிக்க 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 இந்த வசனம் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதுதான் இந்த வசனத்துடைய வல்லமை. நீண்ட வருஷங்களை 2000 வருஷங்களுக்கு மேலாக இந்த வசனத்திலிருந்து எடுத்து வியாக்கியானிக்கப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது, பகிர்த்து கொடுக்கப்படுகிறது. இன்னும் தெவிட்டாத இன்பம் தேனாகவே இந்த வசனம் காணப்படுகிறது. புரிஞ்சவங்க நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பிரசங்கிமார்கள், எத்தனை வசன வியாக்கியானங்கள், எத்தனை வெளிப்பாடு பிரசங்கித்து 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 முடியவில்லை. ஆனாலும் இதற்குள்ளே இன்னும் ஒளி இருக்கிறது, இன்னும் இதற்குள் ரகசியங்கள் இருக்கிறது, இதற்குள் இன்னும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் இருக்கிறது. தேவன் நம்முடைய பாதைகளை தீபமாக்க தம்முடைய ரகசியத்தை கர்த்தர் வசனங்களுக்குள் வைத்திருக்கிறார். வசனம் என்ன செய்யும்? என்னை மாற்றும். சொல்லுங்களேன், வசனம் என்ன செய்யும்? என்னை மாற்றும். வசனம் வாசிக்கும். நிறைய பேர் ஏன் வசனம் வாசிக்கிறது தெரியுமா? அவனுக்கு வசனத்தை வாசித்தா அவள் வாழ்க்கையில மாற்றம் வரும் என்று பிசாசு அறிந்துதான் வசனத்தை வாசிக்காதபடி தடை செய்கிறான். வசனம் தங்கள் இதயத்துக்குள் விதைக்க விடாதபடி பிசாசு தடை செய்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. வேதத்திலே வசனத்தை விதை என்று ஒப்பிடுவதை பார்க்க முடியும். ஒருவன் விதைக்க புறப்படுகிறான், விதையானது விதைக்கப்பட்ட உடனே சாத்தான் வந்து விதையை கெடுக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆக பிசாசி தந்திரம் ஒரு இடத்துல வெளிச்சம் இருந்தால் அங்கு அவனுடைய திருட்டு வேலை நடக்காது. என்ன நடக்காது?
அவருடைய திருட்டு வேலை நடக்காது. அங்கே பயம் இருப்பதில்லை, அங்கே வெளிச்சம் இருக்கும் என்றால் தைரியம் வந்து விடுகிறது. ஆகவே தான் பிசாசு தந்திரமாய் ஏதோ தந்திரங்களை அனுப்பி அந்த வெளிச்சத்தை மங்களாக்குகிறான், பின்பாக அனைத்தும் போடுகிறான். அப்போ பிசாசின் தந்திரம், நல்ல வேதம் என்கிற வெளிச்சம் ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் பிசாசால் கிரியை செய்ய முடியவே முடியாது. பாருங்க, திருடன் வரான், திருடன் வந்து என்ன செய்கிறான், முதல்ல லைட்டை தான் ஆஃப் பண்ணுவான், திருடன் வந்து இருட்டை தான் விரும்புவான் பாருங்களேன், அப்போ தான் அவனுடைய வேலை நடத்த முடியும். ஆகவே வசனம் உனக்குள் வெளிச்சமாக இருக்கும் என்று சொன்னால் பிசாசு கிரியை செய்யவே முடியாது. புரிஞ்சவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே வசனம் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சரி வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வசனம் அவசியம். வாசிங்களேன், 1 யோவான் புஸ்தகம் 2 அதிகாரம் 10 வசனம் அது தோன்றுவதாக, அது ஜெயமாய் மாறுவதாக. இந்த வசனம் தான் நம்முடைய பலன், வசனம் தான் நம்முடைய பலன். இந்த வசனம் எந்த வீட்டில் இருக்கோ அங்க பலன் உண்டு. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஒரு காட்டை கடக்க வேண்டும், இல்லை ஒரு பள்ளத்தாக்கை கடக்க வேண்டும், ஒரு வீதியை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன அவசியம், வெளிச்சம் அவசியம். இக்கரையிலிருந்து அக்கறை போக வேண்டும் என்றால் வெளிச்சம் அவசியம். ஆமா, இந்த தேசத்திலிருந்து, எகிப்து என்கிற தேசத்திலிருந்து கானானுக்குள் போக வேண்டும் என்றால் நமக்கு என்ன அவசியம், வெளிச்சம் அவசியம். இங்கிருந்து பரலோகம் போக நமக்கு வெளிச்சம் அவசியம். வெளிச்சம் வசனம் நம்மை பரலோகத்திற்கு நேராய் வழி நடத்துகிற ஒன்று. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். ஆமா, கிழக்கில் இருக்கிற சாஸ்திரிகளை அந்த நட்சத்திரம் என்கிற வெளிச்சம் இயேசுவிடத்தில் வந்து சேர்த்தினது போல நீங்கள் பரலோகம் வந்து சேர வேண்டும் என்றால் உங்களுக்கு அவசியம் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து வரும்போது, அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சத்தை தொடர்ந்து வந்த சாஸ்திரிகள் எப்படி இயேசுவை பார்த்தார்களோ அதே போல நீங்கள் வெளிச்சத்தை தொடர்ந்து வருவீங்கன்னு சொன்னா நிச்சயமாக பரலோகத்தை தரிசித்து விட முடியும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லணும். நல்லா ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை என்ன பண்றேன்னு பார்க்க முடியாது, ஆனா நான் நம்புகிறேன், நீங்க தேவனை சம்மதி வசனம் கேட்க நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அந்த சாஸ்திரிகள் அப்படியே வந்தாங்க பாருங்களேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தப்போ அவர்கள் அந்த வெளிச்சத்தை விட்டுவிட்டு எங்க போயிட்டாங்க, உலகத்தை தேடி போனாங்க. நடந்த காரியம், 2 வயதுக்குட்பட்ட அநேகர் கொல்லுவதற்கு அந்த சிறிய நெருடல், சிறிய தவறு காரணமாய் போய்விடுகிறது. கவனித்துக் கொள்ளுங்க. ஆகவே ஒரு நாள் வெளிச்சத்தை விட்டு விடாதபடி எப்பொழுதும் வெளிச்சத்தையே தொடர்ந்து பிரயாணிக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. இன்னைக்கு சொல்லுகிறேன், வெளிச்சம் இஸ் ஈக்குவல் டு வசனம், வெளிச்சம் இஸ் ஈக்குவல் டு வசனம். சரி, அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இந்த வெளிச்சம் வாலிபருக்கு பலனா, இந்த வெளிச்சம் வாலிபர்களுக்கு பலன். கரங்களை வச்சு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் நமக்கு பலன். ஆமா, பலன். பாருங்களேன், ஒரு வீடு இருக்கு, இருட்டா இருக்கு, ஆனா அந்த வீட்டுல லைட் போட்ட உடனே ஒரு தைரியம் வந்துருது. என்ன வந்துருதுங்க, தைரியம் வந்துருது. ஆமா, அப்ப வெளிச்சம் ஒரு தைரியத்தை கொடுக்கும், வெளிச்சம் ஒரு புது பலத்தை கொடுக்கும், புது பலத்தை கொடுக்கும். நான் திரும்ப சொல்றேன், ஆமா, காட்டை கடக்கும் போது நமக்கு என்ன அவசியம், வெளிச்சம் அவசியம். சரி, கர்த்தராகிய தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தல் வழிநாடு நடத்தும் போது அவர் செக்கனா மேகமாய் வெளிச்சமாய் அவர்கள் முன்பாக பிரயாணித்துக் கொண்டே இருந்தார். அவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்தது. நல்ல நிறைய வசனங்கள் வியாக்கணிக்க வேணும், பின்னாட்கள் நான் பேசுவேன். பாருங்களேன், அது எகிப்தியருக்கு பயமா இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது பாதையை காண்பிக்கிற தீபமா இருந்தது. அந்த தேவன் உங்களோடு கூட இடைபடுவாராக. வெளிச்சம் மிகவும் அவசியம். அது உன்னை பலப்படுத்துகிற ஒன்று, அது உன்னை தைரியப்படுத்துகிற ஒன்று. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஒரு 4 அதிகாரம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன், அது உங்களை தைரியப்படுத்தும். உங்களுடைய பலவீனங்களில அந்த பலன் பூரணமாய் விளங்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, தயவு செய்து நீங்க அபியாசித்தே பாருங்க, நீங்க செக் பண்ணியே பாருங்க. ஒரு நாளைக்கு காலையில் எழும்பி ஒரு 4 அதிகாரம் வாசித்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபித்து விட்டு ஒரு வேலையை தொடங்கி பாருங்களேன், அந்த நாள் முழுவதும் தைரியத்தின் நாளாக இருக்கும், அந்த நாள் முழுவதும் ஜெயத்தின் நாளாக இருக்கும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு வழியை, தப்பி சொல்கிற வழியை, அதை மேற்கொள்கிற கிருபையை கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். இருளா இருந்தாலும் போதும், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன
சின்ன வெளிச்சம் வந்தா போதும், அந்த வெளிச்சம் அந்த காரூரை துளைத்து போடுவது போல, அதை துரத்தி விடுவது போல, அது மாயமாய் மறைய செய்வது போல, சின்ன வசனம் போதும் உன்னை சுற்றி இருக்கிற சகல இருளையும் அது அது அகற்றிவிடும். அதையெல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிற அந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம். வெளிச்சமே வசனம், வசனமே வெளிச்சம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் எத்தனை பல்பு மாற்றீங்களோ இல்லையோ, எத்தனை வசனம் மாற்றீங்களோ, அவ்வளவும் ஆவிக்குரிய வெளிச்சம். ஆமா, இங்க ஒரு லைட்டு, அங்க ஒரு லைட்டு, ஆமா என்ட்ரன்ஸ் ஒரு லைட்டு, சுத்துற லைட்டு, ஆமா பாடுற லைட், என்னென்னமோ லைட் எல்லாம் வந்துருச்சு பாருங்களேன். அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிற லைட்டு, கடற்கரை மினுக்கு மினுக்கு லைட் எல்லாம் வந்துருக்குது. ஆமா, நீ கடற்கரா லைட் எல்லாம் மாற்ற ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற இந்த இருளை மாற்றுவதற்கு அந்த வெளிச்சம் அவசியம் என்று சொன்னால், ஆவிக்குரிய இருளை மாற்றுவதற்கு உனக்கு அவசியம் வெளிச்சம். அது வசனம் என்கிற வெளிச்சம். ஆமா, ஒவ்வொரு வீட்டில் ஒரு நல்ல போர்டெல்லாம் மாட்டிருப்பீங்க பாருங்களேன். ஆமா, இயேசுவை வீட்டின் தலைவர் அப்படி ஒரு வசனமே இல்லை. இயேசுவை வீட்டின் அப்படி வசனமே இல்லை. கவனிங்க. ஆமா ஆமா, நீ நீர் பாய்ச்சின தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல விருப்பம். ஆமா, அந்த வசனத்தை உட்கொள்ளும் போது அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அது வெளிச்சமாய் மாறும். சரி சரி, இந்த வசனம் எப்படியா பலவான்களா இருக்கிறீங்க? பலவான்களா இருக்கிறபடியால் நீங்கள் வாலிபர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். வாலிபரே, நீங்கள் பலமானங்களா இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், புரிந்து கொள்ளுங்க, ஒருவனுக்குள் வேத வசனம் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அவன் பலவானாய் மாறிவிடுகிறான். அவன் பலவானாய் மாத்திரமல்ல, வாலிபனாய் அறியப்படுகிறான். நான் ஆவிக்குரிய அமரில் பார்க்கிறேன். நீ வாலிபம், ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல வாலிபமா வாழணுமா, அதற்கு அவசியம் உனக்கு பலன். நீ நல்ல பலமா இருக்கணுமா, அதற்கு அவசியம் வேத வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க வேண்டிய சேவை இருக்கிறது, நிலைத்திருக்க வேண்டிய விசுவாசம், நிலைத்திருக்க வேண்டிய வேத வசனம். ஆகவே இந்த நாட்களில நமக்குள் வேத வசனம் இருக்கும் போது அது பலம். வாசிங்களேன், கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு வீட்டில் ஒரு வெளிச்சம் நிலையாக இருக்கும் போது அது அந்த வீட்டிற்கு பலன், அது அந்த வீட்டிற்கு பலன். பாருங்களேன், இப்போ ஒரு வீட்டில் இருக்கு, வீட்டில் லைட் எல்லாம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டியாச்சு, சரி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்தாச்சு, ஆமா கரண்ட் போக வாய்ப்பு இருக்குது. அப்ப கரண்ட் போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா அந்த டைம்ல உடனே அந்த கரண்ட் என்ன செய்யணும், போகாதபடி கன்சிஸ்டன்டா எரியணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் போடுறோம், என்னது போடுறோம், இன்வென்டர்ஸ் எல்லாம் போடுறோம், அப்படி ஜென்ரேட்டர்ஸ் இன்வென்டர்ஸ் எல்லாம் போடுறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆமா ஆமா, அப்ப அந்த வீடு ரொம்ப தைரியமான வீடு. என்ன வீடு, ஈவன் தோ சம்திங் ஹேப்பன் வி ஹாவ் சம் பேக்கப். நமக்கு என்ன இருக்குங்க, பேட்டரி பேக்கப் இருக்கு. அப்போ வசனம் உனக்கு பேக்கப்பா இருந்துகிட்டே இருக்கணும். ஜெயமாய் மாற வேண்டும். வாசிக்கலாமே, எபேசியர் புத்தகம் 6:10-12 வாசிக்கும் போது நமக்கு பலன் அவசியம். வசனமே நம்முடைய பலன், வார்த்தை நம்முடைய பலனா இருக்கு. இந்த பலன் எதற்கு அவசியம் தெரியுமா? ஆமா, யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு நமக்கு இந்த வார்த்தை பலன் அவசியம். வாசிங்களேன், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், இருளின் நாட்களை நீங்கள் அதை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் செய்து முடித்தவர்கள் இருக்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை, சத்தியம் சத்தியம் என்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி எப்படி, வேத
கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும், திராணி உள்ளவர் மாற வேண்டும் என்றால் சர்வாயுத வர்க்கத்தை நீங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபைட்டிங் இருக்கு, ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு இருக்கிறது. யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொடுக்க சத்ருவின் தந்திரங்களை மேற்கொள்ள ஒரு ஆவிக்குரிய யுத்தம் செய்யப்பட வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உங்களுக்கு அவசியம் ஆவியின் சர்வாயுத வர்க்கத்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அது கையில் பிடித்திருக்கிற ஒரு பெரிய விஷயம் வசனம் என்கிற அந்த ஆவியின் பட்டயம். வசனம் என்கிற ஆவியின் பட்டயம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒளிர் விடுகிற மிளிர்கிற வெளிச்சமா இருக்கிற இந்த ஆவியின் பட்டயம், ஆவியின் பட்டயம் இது நம்ம கையில பிடிச்சுக்கணும். உத்தரவு கொஞ்சம் வாசிக்கலாம். என்ன எதுக்காக நான் பிடிக்கணுமா? கடைசியாக என் சகோதரரே, நீங்கள் பிசாசை தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாள், இந்த கோவிட்-19 காலகட்டங்கள், தீங்கின் நாட்கள், ஸ்பிரிச்சுவலி மிகவும் ஃபைட்டிங்கா சபை போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள், எந்த தலைமுறையும் கண்டுறாத ஒரு பெரிய பேண்டமிக்க சபை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. விசுவாச குடும்பங்களும் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க, சகல மனுஷன் சந்திக்கிறாங்க. அதுல ஆவிக்குரிய பிள்ளை பார்க்க வேண்டிய நோட்டம் உண்டு. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு தந்திரமாய் போராடி கொண்டிருக்கிறான். இந்த நாட்களில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள். ஆமா, எதுவுமே செய்ய ஜெயமாய் மாறுவதில்லை. லாக்டவுன்ஸ், பல பிரச்சனைகள், திக்கு திசை என்று அரசாங்கங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமா, இவ்வளவு மாடர்ன் டெக்னாலஜிகள் இருந்தோம், இதற்கு பதில் கண்டுபிடிக்க முடியல. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் உண்டு என்று வசனம் சொல்கிறது. 24 மத்தையும் வாசிக்கும் போது கொள்ளை நோய்கள் வரும் என்று வசனம் தெளிவாய் சொல்லி இருக்கிறதே. இது கடைசி நாட்கள், விசுவாசின் தந்திரங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று யுத்தம் செய்கிற நாட்கள். வசனம் சொல்கிறதே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அந்த 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 வலு சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு அவசியம் வசனம். வசனம்
வாசிங்களே எப்படியா விசுவாசி தந்திரங்களுக்கு தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் இந்த தீங்கு நாட்களில் கோவிட்-19 தீங்கு நாட்களிலே நீங்கள் விசுவாசின் தந்திரங்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஆவியின் சர்வாயுத வர்க்கம் உங்களுக்கு அவசியம் வாசிங்களே தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு உங்களுக்கு அந்த கிருபை வேணும் அந்த திராணி வேணும் அதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தேவனுடைய பரிசுத்தாவி தந்திருக்கிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க கொடுக்க மாட்டாங்க நீங்க தான் எடுத்துக்கணும் ஆமா நீங்க வேதத்தை வாசிச்சு 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 சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேதத்தை எப்படி வாசிக்கணும் சர்வாயுத வர்க்கத்தை தேடி தேடி வாசிக்கணும் தேடி தேடி வாசிக்கணும் ஆமா வெறும் ஆசீர்வாத வார்த்தைகள் மாத்திரமல்ல விசுவாசின் தந்திரங்களை ஜெயிக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை தேவன் வேத புஸ்தல வைத்திருக்கிறார் அதை தேடி தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும் சத்தியம் கச்சையை உங்கள் அறையில் கட்டி சத்தியத்தை தேடுங்க ஆசீர்வாதத்தை தேடாதீங்க எதை தேடுங்க சத்தியத்தை தேடுங்க கமான் சத்தியத்தை தேடுங்க உபதேசத்தை தேடுங்க சத்தியம் என்கிற மார்க்கச்சை அப்புறம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் சத்தியம் என்கிற கச்சை நீதி என்கிற மார்க்கவசம் நீதியை தேடுங்கள் எது நீதி எது நீதியற்ற குணம் என்பதை அறிந்து படித்து தேடிக் கொள்ளுங்கள் அடுத்தபடியும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை சுவிசேஷம் என்கிற பாதரட்சை தரித்துக் கொள்ளுங்க பொல்லாங்கனியும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் பொல்லாங்கன் விடுகிற அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இந்த வேத புஸ்தகத்தை தேடி 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 விசுவாசத்தை படிச்சுக்கங்க நீங்க அதிகமாய் படிக்க வேண்டியது எபிரேயர் 11 அதிகாரம் அதை வாசிக்க 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 உங்களுக்கு விசுவாசம் பெருகும் விசுவாசத்தினாலே 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 சாவுக்கு ஏதுவாக தங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்த பரிசுத்தவான்களை வேத புஸ்தகம் காண்பிக்கிறதே விசுவாசம் வளரணும் வசனம் வாசிங்க பைபிள் என்னங்க தேடுறீங்க கண்ண மூடி அப்படிக்கா திறக்கிறது ஏதோ ஒரு வந்து அப்படியே கையை கண்ண மூடி அப்படி திறந்து சூப்பர் போயர் இல்ல 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 தொடர்ந்து தேடுங்க ஆமா இந்த சர்வாயுத வர்க்கம் இது ஆறு சர்வாயுத வர்க்கத்தை தேடி தேடி பிடித்துக் கொள்ளுங்க தேடுங்க மார்க் அவசம் என்ன மார்க் அவசம் கச்சை சத்தியம் என்கிற கச்சை சத்தியத்தை தேடுங்க நீதியை தேடுங்க விசுவாசம் என்கிற கேடகத்தை தேடுங்க கமோ உங்க வயதம் வசனம் வாசிக்க 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 உங்க வாழ்க்கையில விசுவாசம் பெருகணும் அதான் விசுவாசம் என்கிற கேடகம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை வச்சு தள்ளி விட்டலாம் அதான் கேடகம் வாசிங்களே ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் ரட்சண்யம் என்கிற தலை ரட்சிப்பு ரட்சண்யம் என்பது உங்க தலையில் இருக்கணும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க வசனத்தை பட்டயமா பயன்படுத்துங்க அது வெளிச்சம் அது மிளுகிற ஒன்று அதை சத்ருவின் தந்திரங்களை மேற்கொள்கிற ஒன்றாய் பயன்படுத்துங்க சரி இதெல்லாம் நீங்க தான் எடுத்துக்கணும் வாசிங்களேன் ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் எப்பொழுதும் ஆக்டிவா இருங்க பலன் நமக்கு அவசியம் ஆவியின் பலத்தினாலே தேவன் உங்களை நிறைப்பாராக நிறைப்பாராக ஒரு மனுஷனுக்கு பலமே வெளிச்சம்தான் வசனம்தான் பலன் அந்த ஆவியின் வசனம் வசனம் என்கிற அந்த பட்டயம் அது அவனுக்கு பலன் விளக்கு அவனுக்கு பலன் நான் திரும்ப சொல்றேன் ஒரு இருட்டுக்குள்ள போகணும்னா நீங்க எவ்வளவு பெரிய கன்னை வச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய வெப்பன்ஸ் நீங்க வச்சிருந்தாலும் உங்களுக்கு அவசியம் வெப்பன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவசியம் வெளிச்சம் வெளிச்சம் பெரிய சிக்ஸ் பேக் பெரிய ஜிம்மருங்க பயங்கரமான பாடி பில்டர் ஆமா அந்த பாடி பில்டர் ஒரு இருட்டை கடக்கணும்னு சொன்னான் அவனுடைய பலத்தினால் முடியவே முடியாது அவனுக்கு வேண்டியது வெளிச்சம் அந்த வெளிச்சம் தான் வசனம் வசனம் நீங்க எவ்வளவு டேலண்டா இருங்க எவ்வளவு பெரிய பிரில்லியண்டா இருங்க அவனுக்கு வாழ்க்கையில் இருள் வரும்போது கடக்க உங்களுக்கு முடியவே முடியாது உங்களுக்கு இருக்கிற வசனம் என்கிற வெளிச்சம் ஒன்றே உங்களை அவற்றையெல்லாம் கடக்க பண்ணும் அவற்றையெல்லாம் கடக்க பண்ணும் அதுதான் உங்களுடைய பலன் விசுவாச தந்திரமா இந்த வசனம் என்கிற பலத்தை குறைத்து கொண்டே இருக்கிறோம் சபைகளில் அப்படித்தான் சபைகளில் ஒரு காலகட்டங்களில் வசனத்தை காட்டிலும் தீர்க்க தரிசனம் அதிகமாக எண்ணப்பட்டது இன்னைக்கும் சில கூட்டம் அப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க தீர்க்க தரிசனம் என்று சொல்லி வசனத்தை காட்டிலும் தீர்க்க தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள்
அது குறிப்பாக இந்த கோவிட் டைம்லாம் வந்தப்போ இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த 2021, 2022 ஒவ்வொரு வருஷமும் புது வருஷம் ஆரம்பிக்குமா சொல்கிற காரியங்களை தேடி தேடி பிடிக்கிறாங்க. இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொல்லிட்டார், இவர் என்ன சொல்லிட்டார், இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொல்கிறார், மாற்றி மாற்றி சொல்கிறாங்கன்னு இதையே பேசிக்கொண்டிருக்கிற கூட்டமாகவே மாறிவிட்டோம். நீங்களும் நானும் தீர்க்க தரிசனங்கள் நம்மை மேற்கொள்ள விடாதபடி வசனம் நம்மை மேற்கொள்ள விடுகிற நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கத்தில் கிருபை பாராட்டுவாராக. ஆமாம், நீங்கள் பாஸ்டர் கரெக்டாக சொன்னார், கண்டிப்பாக இந்த கொள்ளை நோய் வரும்னு பாஸ்டர் ஏற்கனவே சொன்னார். ஏ அதே வசனம் சொல்லுது, கொள்ளை நோய் வரும்னு சொல்லுது, கள்ள தீர்க்க தரிசனம் வருவான்னு வசனம் சொல்லுது. நன்றாக படிக்கணும், வசனம் தான் மேற்கொள்ளணும். தீர்க்கத இன்னொன்று பார்த்தா பயங்கர ஆடல் பாடல், நான் அவசியம் இல்லை என்று சொல்லலை, நல்லது தான், சந்தோஷமாக தேவனை ஆராதிப்பது மிகவும் அவசியம், ஆனால் வசனத்தை மேற்கொள்ள விடக்கூடாது. த மெத்தட் மே பி டிஃப்ரெண்ட். ஆமாம், சிலர் ஆடி பாடி வசனங்களை பிரசங்கிப்பாங்க, சிலர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இன்னும் கட் அண்ட் ரைட்டாக வசனத்தை பிரசங்கிப்பாங்க. எல்லாம் வசனத்தில் தான் இருக்கணும். மெத்தட் மே பி டிஃப்ரெண்ட். ஆமாம், ஃபோனை ஹேண்டில் பண்ணுற மெத்தட் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் கான்செப்ட் கம்யூனிகேஷன் தான். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமிச்சுருங்க பார்க்கலாம். சிலர் லெஃப்டில் எடுத்து ஃபோனில் பேசுவாங்க, சிலர் ரைட்டில் பேசுவாங்க, சிலர் வந்து சிலர் வந்து ஹெட்ஃபோன் போட்டு பேசுவாங்க, சிலர் ப்ளூடூத் போட்டு பேசுவாங்க. ஆமாம், சிலர் வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுவாங்க. ஆமாம், சிலர் ரொம்ப பொலைட்டாக பேசுவாங்க, சிலர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க, ஹார்டாக பேசுவாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம், கம்யூனிகேஷன். அதே போல் சிலர் ஆடி சிலர் பாடி ஊழியங்களை செய்யலாம், சிலர் சிலர் வசனங்களை கடினமாக பேசி செய்யலாம், சிலர் சில சில எக்ஸாம்பிளை சொல்லி சொல்லி காண்பிக்கலாம், சிறு பிள்ளைகளை போல எடுக்கலாம். எது எப்படி செய்தாலும் நோக்கம் ஒன்று, வசனம் விதைக்கப்பட வேண்டும். இந்த வசனத்தை சென்ட்ரலைஸ் பண்ண எல்லா ஊழியத்தையும் தேவன் அங்கீகரிக்கிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். இஃப் தேர் இஸ் நோ வேர்ட் டசன்ட், தட் இஸ் நாட் காட்ஸ் வே. வசனம் இல்லாத ஒரு ஊழியம் ஊழியமே இல்லை. வசனம், பாடல்கள் வசனத்தில் நிரம்பி இருக்கணும், ராகத்தில் நிரம்பி இருக்கிறதோ இல்லையோ வசனத்தால் நிரம்பி இருக்கணும். ஆமா, நல்ல வசனம் வார்த்தைகள் நிறைந்த பாடல்கள். சரி, இந்த இதுதான் நம்முடைய பலமாக இருக்க வேண்டும். சரி, பிசாசின் தந்திரம் இப்போ கெடுத்துக்கிட்டு இருக்கான். பாருங்க, தீர்க்கதரிசனம் என்கிற ஒரு காரியம் வந்தபோது தீர்க்கதரிசனமே பெருசுன்னு சொல்லி வசனத்தை விட்டுட்டாங்க. அதே போல கவனித்துக் கொள்ளுங்க, பாடல் ஆராதனை வந்தபோது அதையே முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை விட்டு விட்டார்கள். ஆமாம், இப்போ ஜபம் ஜபம் எங்கே பார்த்தாலும் ஜபம், 7 மணி நேரம் ஜபம், 12 மணி நேரம் ஜபம், ஆன்லைன் ஜபம், ஜூம் ஜபம், அப்புறம் ஆமாம் கூகுள் மீட் ஜபம், பயங்கர ஜபம். ஆமாம், நல்லது தான், அவசியம் இல்லைன்னு சொல்ல, இதெல்லாம் அவசியம், ஆனால் அதற்குள் வசனம் இருக்க வேண்டும். நல்லா வசனம் வாசித்து அந்த வசனத்திலிருந்து ஜபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வசனம் கிரியேட் செய்யும், அது 100 மடங்கு பலனை தரும். ப்ரேயிங் வித் வேர்ட், வசனத்தை சொல்லி சொல்லி ஜபிக்கணும். பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள வசனம். அப்படிதான் இயேசு கிறிஸ்து அவர் 40 உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது, உபவாசித்து முடிக்கிற அந்த காலகட்டங்களில் பிசாசு வந்து சோதிக்கிறான். தட் மீன் பிசாசு சோதிக்கிறான், எப்படிலாம் சோதிக்கிறான் பார்த்தீங்களா? ஆமாம், எல்லா டிப்பிக்கலாக வசத்தை வச்சே சோதிக்கிறான். கர்த்தர் வசத்தை வைத்தே அவனுக்கு பதில் கொடுக்குறான். வசனம் பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள நமக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும். வசனம் சிந்தையில் அல்ல, இருதயத்தில் வைத்துக் கொள்ளணும். சரி சரி, வாசிக்கிற ஒசியா புஸ்தகம் 7-9 வசனம் வாசிக்கும் போது பலன் குறைந்து போவதற்கு ஒரு காரணத்தை அறிமுகப்படுத்துற வேகமாய் வாசிக்கிற ஒசியா புஸ்தகம் 7-9 வசனம் வேகமாய் வாசித்து உதவி செய்யணும். ஒசியா புஸ்தகம் 7-9 வசனம், அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். அவனோ, நான் சொன்னேன், ஒரு மனுஷனுடைய பலம் என்பது அவனுடைய வெளிச்சம் என்று சொன்னேன். ஒரு மனுஷனுடைய பலம் என்பது அவன் கையில் வைத்திருக்கிற வேத வசனம் என்று சொன்னேன். அதான் அவனுடைய பலன். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய நேரத்தை எல்லாம் அந்நியர் திருடுறாங்க அப்படின்னா, அந்நிய வேலைகள், அந்நிய சம்பாஷணைகள், ஆகா நட்புகள், உங்கள் உங்கள் வேத வசதி உங்களை விட்டு என்ன செய்யும், எடுத்து போடும், பலத்தை குறைய பண்ணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 12 மணி நேரம் வேலைக்கு போயிருதுங்க, மீதி இருக்கிற எத்தனை மணி நேரம் தான், 12 மணி நேரம் தான், அதில் 10 மணி நேரம் அப்படிக்கா அப்படிக்கா நடந்து சாப்பிட்டு தின்னு எடுத்து நடந்து தூங்கி முடிச்சிடறோம், மீதம் இருக்கிற 2 மணி நேரம் ஆகுது தேவனுடைய சமூகத்தை செலவழிப்போம், தேவனுடைய சமூகத்தில் கொடுத்து விடுவோம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் கொடுத்து கொண்டே இருந்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம். அந்நியர் பலத்தை அபகரிக்கிறாங்க, அந்நியர் பலத்தை புசிக்கிறாங்க. உங்க பலத்தை பிசாசு தொடாதபடி நீங்கள் ஜெயமாய் மாறிக்கொள்ள கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு சொல்றேன், நீங்க விளக்கு, நீங்க ஒரு வெளிச்சம். ஆமாம் ஆமாம், நீங்கள் ஒரு விளக்கு, உங்களுக்குள்ள இருந்து வெளி விடுகிறது வெளிச்சம், அது வசனமாக இருக்கணும். இது விளக்கும் வெளிச்சமாக இருக்கணும்னா, தினமும் ஆசாரினால் தொடப்படுகிற விளக்காக நீங்கள் இருக்கணும்.
ஆமா ஒரு ஒரு நிறைய விளக்கு இருக்குங்க. ஆமா தேவனுடைய சமூகத்தில் வைக்கிற விளக்கு. ஆமா வெளியே வீதியில் இருக்கிற விளக்கும் இருக்கு. அது வீதியில் இருக்கிற விளக்கு காற்றடிச்சவனே விழுந்துரும் பாருங்க. ஆனா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். என்ன காரணம்? ஆசாரியனுடைய கைப்படுகிற விளக்கு. நீங்க எப்பொழுதும் பரிசுத்தாவின் தொழிலுக்குள்ள ஒரு விளக்கா இருப்பீங்கன்னு சொன்னா உங்க தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த வசனம் வாசித்துக் கொண்டே இருப்பீங்க. தேவனுடைய சமூகத்தை நிற்கிற விளக்காய் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அதுதான் உங்க பலன், அதுதான் உங்க பலன், அதுதான் உங்க பலன். நான் தொடர்ந்து பேசுவேன். நாளை நாளை மறுதினம் உங்களை நேரை சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் பேச நான் ஆவல் கொள்கிறேன். பரிசுத்தாவை நம்மோடு கூட பிடைபடுவாராக. நான் திரும்ப சொல்றேன், விளக்கு தீபம். இன்றைக்கு நான் விளக்கை, நான் அந்த வெளிச்சத்தை வசனம் என்று சொல்கிறேன். 119 சங்கீதம் சொன்ன பிரகாரமாய் அது என்னுடைய வெளிச்சம். வேதம் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, என் கால்களுக்கு அது தீபமாய் இருக்கிறது. அது வேதம். அப்ப சத்திய வசனம் ஒரு மனுஷனுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இருளை வெளிச்சமாக்குகிற அந்த வசனம். உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் இருள் இருக்கோ அங்கெல்லாம் இன்னைக்கு வசனம் வாசிங்க ஆரம்பி. தயவு சூப்பர் மெஷின் போயிடாதீங்க. கேட்டுட்டோம், முடிஞ்சது, லைவ் முடிஞ்சது, ஓகே, டேட்டா முடிய போது கட் பண்ணி கிளம்புன்னு போயிடாதீங்க. நீங்க சொல்கிற காரியத்தின் கருபொருள் இதுதான். வசனம் வாசிக்கிற வாலிப பிள்ளைகளாய், வாலிப தம்பிகளா, தங்கச்சிகளா, குடும்பங்களா மாறி விடுங்க. ஒரு நாள் வாசிக்க முன்னாடி பரவாயில்ல, அடுத்த நாள் வாசித்துருங்க. விட்டுறவே விட்டுறாதீங்க. பிசாசுடே நேத்தே வாசிக்கல, எல்லாம் பைபிள்லாம் வாசிச்சு என்ன விடு அப்படிமா. இல்லை இல்லை இல்லை, ஒரு நாள் விட்டாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் தொடர்ந்து வாசிங்க. போன முன்பு விட்டதையும் சேர்த்து வாசித்து விடுங்க. அது பிசாசுக்கு ஒரு பெரிய 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 அடியாக இருக்கும். நேரத்தை வீணாக அந்நியர் உங்க நேரத்தை எடுத்துக்கொள்ளாத பார்த்துக்கோ. அந்நிய வேலைகள் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். எடுத்தவனும் ரெண்டு ரெண்டரை மணி தேவனுடைய சமூகத்தில் செலவழிக்க கஷ்டம்தான். ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி செலவு பண்ணுங்க. காலையில் ஒரு 40 நிமிஷம், மாலையில் ஒரு 40 நிமிஷம், அப்படி ஆரம்பிங்க. பின்னாட்கள் தேவன் உங்களுக்கு 2.5 மணி நேரம் போராது என்கிற நிலையில தேவன் உங்களை வழிநடத்தி விடுவான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. வசனம் வெளிச்சம் வர வர வர. ஆமா ஆமா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நல்லா சாப்பிட்டு திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. திடீர்னு என்ன போயிட்டு? கரண்ட் போயிட்டு. சரி, பிளேட்டு தான் தெரியுது, சாப்பிட்டு முடிச்சிடும், சாப்பிட்டுட்டு இருக்கோம், திடீர்னு லைட் வந்துருச்சு. லைட் வந்தால் ஒவ்வொருத்தரும் மூஞ்சியும் பார்த்தா அவன் என்ன செஞ்சிருக்கிறான், அங்கங்க அவன் சட்டையெல்லாம் ஊற்றி வச்சிருக்கிறான். வெளிச்சம் வந்தவன தான் என்ன தெரிஞ்சது, அட்டே சட்டையில் ஊற்றி வச்சு பாடுறா. அந்த 2 நிமிஷம் கேப்பில் பாருங்களேன், கடைசி 2 வாய் நான் சாப்பிட்டு போயிடும்னு நினச்சோம், அதுக்குள்ளே எல்லா சட்டையிலையும் அழுக்கு, எல்லா வாயிலும் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு. வெளிச்சம் வந்தவுடனே அழுக்கு தெரியுது பாருங்களேன். வெளிச்சம் வந்த உடனே அங்கங்க சரியில்லை தெரியுது பாத்தீங்களா. உடனே அது அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுகிற எண்ணங்கள் வருகிறது அல்லவா. புரிந்து கொள்ளுங்க, வசனம் வர 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 நமக்கு கொடுக்குற அழுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் சீர்படுத்திக் கொள்கிற கிருபயகத்தை கொடுப்போறாங்க. வசனம் இசை கொண்டு வெளிச்சம். கண்ணாடி, வசனம் வந்து கண்ணாடி. இந்த வசனம் கண்ணாடியை பார்க்கும் போது உங்க மூடி தூக்கிறத தெரியுங்க, தூக்கி இருக்கு. ஆமா, இங்கெல்லாம் சரியில்லை தெரியும். கண்ணாடி, வசனம் என்கிற கண்ணாடி. இந்த வசனத்தை நீங்கள் எவ்வளவு இன்னைக்கு நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ஆமாம், வசனத்தை வாசிக்க பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். எங்கள் பாஸ்டர் என்ன பேசினார், பைபிள் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி மஸ்ட்னு பேசியிருக்கிறாரு. வாழ்க்கையில் முக்கியமும் அவசியமான ஒன்று பிசாசின் தந்திரம் இழுத்து நிற்க என் கையில் வசனம் அவசியம். அது வசனம் என்கிற ஆவியின் பட்டயம். நான் வாசிக்க ஆரம்பிப்பேன், தேடி 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 வசனத்தை பிடித்துக் கொள்வேன். இது எனக்கு ஜெயமாய் மாறும்னு தீர்மானித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். கண்ணை மூட போகிறோம். வசனம் என் கால்களுக்கு தீபம், வசனம் எனக்கு வெளிச்சம். கண்களை மூடி, கண்களை மூடி, கரங்களை மேல உயர்த்தி. வசனம் அது வெளிச்சம். தேவனின் விளக்கை ஏற்றுவீங்க, தேவனின் இருளை வெளிச்சமாக்குவீங்க. என் விளக்கு என்ன விளக்கு? நான் தான் விளக்கு. என் விளக்குல ஒரு தீபத்தை தேவன் ஏற்றுங்க. வசனம் என்கிற தீபத்தை ஏற்றுங்க. இந்த விளக்குல தீபத்தை ஏற்றுங்க. இந்த விளக்கிலிருந்து ஒரு வெளிச்சம் வரட்டும். அது என் இருளை வெளிச்சமாக்கும். அது என்ன வெளிச்சம்? வசனம் என்கிற வெளிச்சம் என் வாழ்க்கையில வெளிப்படட்டும். The word of God. அம்மா, நான் பலமுறை சொல்வது போல வீடுகளிலே வசனத்தை அழகுக்காய் மாற்றாதீங்க. வாகனத்துல வசனங்களை அழகுக்காய் ஸ்டிக்கர் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வெளிச்சம் என்று சொல்லி அதை நம்பி விசுவசித்து அதை அப்பியாசியுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஜெயமா இருக்கும். கண்களை பிடிக்கிறாங்க மேல உயர்த்தி. சத்திய வேதம், பக்தரின் கீதம், அது உத்தம மார்க்கம். அது எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இருக்கிறவங்களை கண்களை பிடிக்கிறாங்க மேல உயர்த்தி. அப்படியே பாடி நம்முடைய வாழ்க்கை கத்திரிக்கிறது போகிறோம். காரியத்தின் கடைபொருள் வேதத்தை வாழ்
வாசிக்கிற குடும்பங்களாய், இந்த வெளிச்சத்தை விரும்புகிற குடும்பங்களாய், கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. சத்திய வேதம் பக்தரின் கீதம் உத்தம தோன்றும் பாதையின் கீதம் பிரகாசித்துக் கொண்டிருப்பதாக அது பட்டயமாய் செயல்படுவதாக அது இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனுடைய பராக்கிரமமாய் இந்த வெளிச்சமங்கள் வாழ்க்கையை வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதினமும் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் பூசி, எண்ணெய் ஊற்றி இந்த விளக்கை ஓ ஆசாரியை தொட்டு 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 நல்ல கொழுந்து விட்டு எரிகிற நல்ல விளக்காய் மாற்றி அமைக்கப்படியாய். அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தை எங்களை விட்டுக் கொடுத்து வாழ்கிற ஆசாரியை தொட விட்டுக் கொடுத்த விளக்காய் எங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருக்கிற கிருபைகளை கத்துக் கொடுங்க. நீர் எங்களை தொடும், நீ எங்களை தொட்டு எங்கெல்லாம் அழுக்கு இருக்கிறதோ, எங்கெல்லாம் கசடி இருக்கிறதோ, எங்கெல்லாம் கரிந்து கிடக்கிறதோ அந்த திரியெல்லாம் வசனமிக்கிற கத்திரியை கொண்டு தேவன் வெட்டி எடுத்து எங்களுடைய விளக்கை தேவன் தொட்டு சுத்திகரித்து அனுதினமும் வங்காமல் ஆண்டவரை கொழுந்து விட்டு எரிகிற இடைவிடாமல் பிரகாசித்து எரிகிற நல்ல விளக்காய் எங்களை மாற்றும் ஆண்டவரை நாங்கள் பிரகாசிக்கிற விளக்காய், அநேகருக்கு வெளிச்சம் காட்டுகிற விளக்காய், இருளை வெளிச்சமாய் மாற்றி போடுகிற விளக்காய், விளக்கு தண்டி மேல் வைக்கப்பட்ட நல்ல விளக்காய் வாழ்ந்திருக்கும்படி எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த வசனம் வெளிச்சமாய் கால்களுக்கு தீபமாய் எங்கள் வாழ்க்கை ஜெயமாய் இருப்பதாக இருக்கிற இடங்களிலே ஆமேன் என்று சொல்லி கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி என் வீட்டு இருள் மாறுகிறது, என் இருதயத்தின் இருள் மாறுகிறது, என் சிந்தை இருள் மாறுகிறது, என் வாழ்க்கையில் உள்ள இருள் மாறுகிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், என் வியாபாரத்தில் உள்ள இருள், என்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டி மேல் இருக்கிற இருள், எங்க தேசத்தின் மேல் இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்தை விட்டு மாறுவதாக, இருளை போக்குற
வசனமாகிய வெளிச்சம் இன்றைக்கு சுடர்விட்டு எரியட்டும், சுடர்விட்டு எரியட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு வசனம் வாசிக்க, இந்த வெளிச்சத்தை பிடித்துக் கொள்ள, இந்த வெளிச்சத்தில் நின்று கொள்ள, இந்த வெளிச்சத்திலே வெளிச்சத்திலே சுடர்விட்டு பிரகாசிக்க, இந்த வசனத்தை வாசித்து மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். யுத்த வீரனுக்கு வெளிச்சமே பல, பிசாசுக்கு இருட்டு பல, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு வெளிச்சமே பல. திருடனுக்கு தான் இருட்டு பல, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் தான் பல. இந்த வெளிச்சத்தை பலனாய் தந்திருக்கிற தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த பலத்தை பிடித்துக் கொண்டு தொடர்ந்து பிரயாணிக்க உதவி செய்யும். ஜெபிக்க போகிறேன், கண்களை மூடிக்கொள்ளுங்க, கரங்களை மேல உயர்த்தி கொள்ளுங்க. எங்களை அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, எங்க திருச்சபை வசனம் என்கிற வெளிச்சத்தில் நிற்கிற சபையாய், வசனம் என்கிற வெளிச்சத்தில் பிரயாணிக்கிற சபையாய் கர்த்தர் ஆசீர்வாதிங்க. எங்க திருச்சபை குடும்பங்கள் வசனம் 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 என்று சொல்லி வசனத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்து வாழ உதவி செய்வீராக. வசனம் வாசித்து வாசித்து தங்கள் குறைகளை சரி செய்து கொள்ள, தங்களுடைய பலவீனங்களை மாற்றிக்கொள்ள, தங்கள் பெருமை, தங்கள் பொறாமை, தங்களுடைய ஐக்கியமின்மை என்கிற போராட்டங்கள், பொய்கள், புரட்டுகள், கபடுகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஐக்கியத்தோடு தேவனை ஆராதிக்க, தெய்வத்தோடு ஐக்கியத்தோடு, தெய்வத்தோடு ஐக்கியம் வைத்து, தேவனை நேசித்து, தேவனோடு கூட உறவாடி வாழ்ந்திருக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. திருடர் வெளிச்சத்தை விரும்புவதில்லை, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ, யுத்த சன்னத்தர்களோ வெளிச்சத்தில் பிரயாணிக்கிற பிள்ளைகள், இந்த வெளிச்சம், இந்த வேத வசனம் அவளுக்கு வெளிச்சமாய் இருப்பதாக, கால்களுக்கு தீபமாய் இருப்பதாக. இந்த வசனத்தை வாசித்து வாசித்து பலன் கொண்டு தங்கள் வாழ்க்கைக்கு இருளை எல்லாம் வெளிச்சமாக்கி போட தேவன் கிருபை இன்னும் மகிமையாய் பிரகாசமாய் நிற்க தேவன் கிருபை பாராட்டுங்க. காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. எல்லா இருளின் அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விட்டு விலகுவதாக. தேவரீர்கள் விளக்கை ஏற்றுவீர், எங்கள் வெளிச்சத்தை பிரகாசமாக்குகிற உங்களுடைய அன்பிற்கு நாங்கள் இருக்கிறோம். கிருபை மாத்திரம் போதும். இந்த லைவ்ல பார்க்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வசனம் கேட்கிறாங்களோ, ஃபார்வர்டர் லிங்க்ல பார்க்கிறாங்களோ, அன்றுவரே ஒருவேளை எங்கள் விசுவாச நண்பர்கள் உறவுகள், ஆமா யாருக்கெல்லாம் அனுப்பி இதை பார்க்கும்படியாக, அங்கே அங்கே ஒழுங்கு நடக்கிற எல்லாவரும் எல்லாம் இந்த வசனம் வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம், அந்த இருதயம், அந்த பாசம், அந்த சிந்தை இப்பொழுதே உண்டாகட்டும். அந்த விளக்கை தேவன் ஏற்றுங்க. வசனம் வாசிக்க வேண்டும் என்கிற தீபத்தை இன்றைக்கே பிள்ளைகளுடைய இருதயத்துல ஏற்றிட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இருள் விட்டு ஓடட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவிட அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், காவல், இசைகளை வாசித்த நம்முடைய பிள்ளைகளோடும் ஆன்லைன்ல கவனமாய் பார்த்து நிதானித்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. நாளை காலை சரியாக 6:30 மணிக்கு நாம் அவினாஷில் சந்திப்போம். பின்பாக 7:30 மணிக்கு மறுமணித குடும்பங்களை நான் சந்திக்கிறேன், தொடர்ந்து ஆராதிப்போம். செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணிக்கு நாம் கோவை சபையில் சந்திப்போம். புதன்கிழமை காலை 6:30 ஈரோடு சபையில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சோ மச். பிரைஸ் தி லார்ட்.